திருச்சிற்றம்பலம். கட்டவிலார் தாரார் கரையிரவில் தால் திறந்து காப்படைத்து சீரார் விடைப்புரித்த சீர்போற்றி. இப்போ நம்ம பார்க்கறது வந்து 34வது திருவிளையாடல், விடை இலச்சினை இட்டப்படலம். காஞ்சிபுரத்தில் வந்து காடு வெட்டிய சோழன் அப்படின்னு ஒரு அரசன் வந்து ஆண்டு வந்தார். அவரும் ரொம்ப சிவபக்தி வச்சுருந்தார், நாட்டை நல்லா ஆண்டுகிட்டு வந்தார். சிவபெருமானுடைய திருவிளையாடல்களில் மதுரையை பற்றி, மதுரையில் வந்து சிவபெருமான் செய்த திருவிளையாடல்கள் எல்லாம் கேள்விப்பட்டு மதுரை சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் எப்படியும் வந்து கும்பிடணும் அப்படிங்கிறது அவருக்கு மனசில் வந்து ரொம்ப நாள் ஒரு கனவாக இருந்தது. ஆனால் காஞ்சிபுரத்துக்கும் பாண்டிய நாட்டுக்கும் பகை இருந்தனால வந்து அவங்க வந்து இங்கே வந்து கும்பிட முடியாதுங்கிற நிலைமையில் வந்து இருந்தார். அப்போது ஒரு நாளைக்கு சிவபெருமான் வந்து அவரோட கனவுல தோன்றி, நீ வந்து மாறு வேஷத்தில் வந்து அங்கே வா, அங்கே வந்தேன்னா உனக்கு வந்து நான் வந்து உனக்கு தரிசனம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதே மாதிரி வந்து காடு வெட்டிய சோழன் வந்து மாறு வேஷத்தில் வந்து மதுரைக்கு வந்தார். ஆனால் மதுரைக்கு இங்கே வந்து பார்த்தா ஒரு பெரிய வைகை நதி வெள்ளம் பெருக்கி ஓடிக்கிட்டு இருந்தது, எப்படி கடந்து போகிறதுன்னு தெரியாமல் இருந்தார். அப்போ சிவபெருமான் வந்து ஒரு சித்தர் வடிவத்தில் வந்து அவரை வந்து அங்கே வைகையில் வந்து வழி பண்ணிவிட்டு இவரை வந்து இங்கே மீனாட்சியம்மன் கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு வந்து பொற்றாமரை குளத்தில் நீராட வச்சு, அதுக்கப்புறம் சித்தி விநாயகர், மீனாட்சி அம்மை, சுந்தரச பெருமாள் எல்லாரையும் நல்லா தரிசனம் பண்ண விட்டுட்டு வடக்கு வாசல் வழியாக நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லி அனுப்புனார். வடக்கு வாசல் வழியாக இவர் வெளியே போகும்போது சிவபெருமானும் பின்னாடி போய் பின்னாடி வந்து ஒரு ரிஷப முத்திரையை வந்து இட்டுட்டு போனார். அடுத்த நாளைக்கு காலையில் கோயிலை வந்து திறந்து பார்த்தவங்க அந்த மீன முத்திரை இல்லாமல் வடக்கு வாசலில் மட்டும் ரிஷப முத்திரை இருக்கிறத பார்த்து காவலாளிகள் எல்லாருமே வந்து ரொம்ப வியந்து போய் அரசன்கிட்ட போய் சொன்னாங்க. அரசனும் இது என்னன்னு புரியாமல் ஒரு பயந்த நிலையில் இருந்தப்போ சிவபெருமான் அவர் கனவுல தோன்றி நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இது தெரிஞ்சதுக்கப்புறம் அரசருக்கும் வந்து ஐயம் நீங்கியது. புவி புகழ் சொக்கேச எதிர் போயழைத்து செம்பியனை நவமதிலு லாக்கியருள் நல்கிவிட்டார் அம்மானை, நவமதிலு லாக்கியருள் நல்கிவிட்டார் ராமாகில் கவினிடவ முத்திரையேன் காப்பினிட்டார் அம்மானை, காப்புருவ மீனமுறை காண்பாரோ அம்மானை. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. என்னாட்டுடைய சிவனே போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றியோம்.